ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு நட்ஸை எந்த மாதத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எப்படியெல்லாம் கொடுக்கலாம், இந்த நட்ஸை பயன்படுத்தி ப்ரோட்டீன் பவுடரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடரை வெளியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே எளிமையான முறையில் குறைந்த செலவில் இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் குழந்தைங்களுடைய டெய்லி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு நட்ஸை வந்து ஒரு 10 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா நட்ஸையும் ஒரே முறையாக கொடுக்காதீங்க, ஒரு ஒரு நட்ஸாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். முதல்ல பாதாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாதாமை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் அதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற டெய்லி உணவில் வந்து சேர்த்து கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பாதாமை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து டெய்லி உணவில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு எந்த நட்ஸ் அலர்ஜியும் ஏற்படலைன்னா இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். குழந்தைங்க மென்று சாப்பிட்ற வயசு வரும்போது நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே எல்லா நட்ஸையும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடராக பண்ணி டெய்லி உணவில் சேர்த்துட்டு வரலாம். இந்த நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுடர் பண்ணுறதுக்கு 1 கப் ட்ரை டேட்ஸ், 1 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் வால்நட்ஸ், கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. வால்நட்ஸ் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் வந்து அதை 1/2 கப் எடுத்திருக்கேன். எல்லா நட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க. முதல்ல வால்நட்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றும் ஒரு டைமில் வறுபடுறதுனால நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, வால்நட்ஸை தொட்டால் சுடணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சிடும், அதனால 1-2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. வால்நட்ஸ் வந்து குழந்தைங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து வால்நட்ஸை வந்து 3 மாதத்தில் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததான் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால ரத்த அழுத்தம் சீராக இருக்கும், அதே மாதிரி எலும்புகள் வலுப்பெறவும் இது வந்து உதவியாக இருக்குது. இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் பாதாமை வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாமில் விட்டமின் இ இருக்குது, அதே மாதிரி பாதாம் சேர்க்கறதுனால பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும், அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை டேட்ஸ் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. தொட்டா சுடணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக குங்குமப்பூவை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் இருக்கிற சூட்லேயே வந்து 1 நிமிஷம் வறுத்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எல்லா நட்ஸுமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்க்கு வந்து மாற்றிக்கோங்க. இது கூடவே 1-2 ஏலக்காயை தோலை நீக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை அரைக்கும் போது கண்டினியூவாக அரைக்காதீங்க, ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எண்ணெய் தெரியாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரு பவுடராக கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது, கொரக்கொரப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாவே இது போதுமானது. இந்த பவுடரை 1 ஸ்பூன் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற டெய்லி உணவில் வந்து சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நட்ஸை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த நட்ஸ் பவுடரை நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்களை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.